எனக்கு வந்து இன்டர்ஸ்டெல்லார் படத்தை விட ஆர்மகெடான் அப்படின்ற படம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் உலகம் அழிஞ்சிரும் மாயன் கேன்ற சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் கன்ஃபார்ம்டா வாங்கின கடன் அடைக்க வேணாம் அப்படி மாதிரி எல்லாம் நிறைய பிளான் பண்றாங்க. வடபழனி டு மத்திய கைலாஷ் அந்த வேலை இருக்கு, டிராபிக் ப்ராப்ளம், ராசா எஜுகேட்டர் எக்ஸ்பிரஸ் மெயில் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் லெட்டர் இருக்கு. சோகரவம் மாதிரி இடத்துல நம்ம ஹேபிட் பண்ணணும் அவசியம் இருக்குதா இங்க? இப்போ கண்டிப்பா இருக்கும். கலாம் ரோஸ் அவர் இன்ஸ்பிரேஷன். ரெண்டாவது எடிசனா வரணும்னு நாங்க விரும்பல, ஃபர்ஸ்ட் ரிஃபாத்தா, ஃபர்ஸ்ட் தனிஷ்கா, ஃபர்ஸ்ட் வினயா வரணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். ஸ்பேஸ வந்து ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்காம ஸ்பேஸ் இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் வந்து ஃபியூச்சரில் விடுவேன் அந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ இதை இவ்வளோ சின்னதாக இதுக்குள்ளே எல்லா காம்போனன்ஸையும் ஃபிட் பண்ணுறது தான் மிகப்பெரிய சேலஞ்ச். கரூர் அப்படிங்கிற ஊர் வந்து இதுவரைக்கும் பஸ் பில்டிங், பஸ் பாடி கட்டுறது இந்த மாதிரி விஷயம் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. இனிமேலேருந்து சேட்டலைட் டிசைன் பண்ணுறதுக்காகட்டும், புதுசு சேட்டலைட் கிரியேட் பண்ணதாகட்டும், அதுக்கும் ஃபேமஸ் ஆக போகுது. ஆமாங்க, இப்போது வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் சேட்டலைட் டிசைன் பண்ண ரிஃபாத் ஷாருக் அப்படிங்கிறது நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். நான் உங்கள் வயசில் ஒரு பட்டம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா நினச்சிட்ருந்தேன். ஒரு பட்டம் டிசைன் பண்ணிவிட்டு அதை பறக்க விட்டு பா நம்ம டிசைன் பண்ணிட்டோம் மிரட்டுறோம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். இந்த நேரத்தில் ஒரு சேட்டலைட் அப்படின்னு டிசைன் பண்ணி, அதுவும் வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் சேட்டலைட், இதை டிசைன் பண்ணி பறக்க விட்டுருக்கீங்க. சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஏரியா, அதில் சேட்டலைட் அப்படின்னு ஒரு இந்த ஏரியாவுக்குள்ளே அந்த லவ் வர்றதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்தது. ஹி வாஸ் டூயிங் ஆஸ்ட்ரோனமி ரிசர்ச், இண்டிபெண்ட்டாக வந்து ஆஸ்ட்ரோனமியில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவர் கூடவே வந்து அந்த ரிசர்ச்லாம் பார்ப்பேன், அந்த டெலஸ்கோப்பில் பிளானட்ஸ் பார்க்கறது, அவரோட ரிசர்ச் ஆஸ்ட்ரோனமி ரிசர்ச் பண்ணும்போது கூட இருக்கிறது, இந்த மாதிரி கூடவே இருந்ததால் எனக்கும் வந்து ஸ்பேஸ் அண்ட் ஆஸ்ட்ரோனமி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். இது இல்லாமல் நானும் எங்கள் அப்பாவும் வந்து லான்ச்சஸ்லாம் பார்ப்போம், லூனார் லான்ச்சஸ் இதெல்லாம் வந்து டிவியில் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்து சொல்லுவேன் எங்கள் அப்பாட்ட, இல்லை நீங்கள் பாருங்கப்பா இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் வந்து ஃபியூச்சரில் விடுவேன் அந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ அப்போலேருந்தே எனக்கு வந்து ஸ்பேஸ் அண்ட் ஆஸ்ட்ரோனமி மேலே ஒரு கிரேஸ். ஓகே, உங்கள் சேட்டலைட்டில் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்னு என்ன சொல்லுவீங்க? ஏன்னா ஒவ்வொரு சேட்டலைட்டும் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக போவோம், சிலது ஜிபிஎஸ்க்காக பண்ணுவாங்க, சிலது வேறு பர்பஸ்க்காக. உங்கள் சேட்டலைட் இது நாசாக்கு அனுப்புறீங்க, அந்த பர்பஸ் என்ன விஷயம்? ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒரு டெக்னாலஜி இப்போ சேட்டலைட்டில் வந்து உருவாக்கியிருக்கோம்னா அதை வந்து ஸ்பேஸில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மிஷின் தான். ஸோ இதில் வந்து வி ஹாவ் யூஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கார்பன் ஃபைபர் பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பன் ஃபைபர் வித் ஆடட் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸ். யா இதுதான். ஸோ அதை யூஸ் பண்ணி நாங்கள் 3D பிரிண்டர் இருக்குல்ல, ஸோ அது மூலயமா இந்த சேட்டலைட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து ஸ்பேஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கக்கூடிய மிஷன் இது. ஓகே, சேட்டலைட் டிசைன் பண்ணிட்டீங்க, பட் இந்த நாசாக்குள்ளே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிது, அந்த கான்டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி அப்ளை பண்ணணும் நீங்கள் சொன்னீங்கன்னா இனிமேல் வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஆக்சுவலாக இந்த கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாசா எஜுகேட்டர் எக்ஸ்பிரஸ் மெயில் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் லெட்டர் இருக்குது, நீங்கள் அதுக்கு போய் அவங்க நாசா வெப்சைட்டில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பீரியாடிக்கலி நாசாவில் வந்து எந்த கான்டெஸ்ட் நடந்தாலும் உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து எங்களுக்கு மெயில் வந்தது. இந்த கான்டெஸ்ட் வந்து கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்ற கான்டெஸ்ட், ஐடூடல் லேர்னிங் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நாசா கூட சேர்ந்து இந்த காம்படிஷன் வந்து 4 இயர்ஸாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மூலயமா தான் வந்து நாங்கள் இந்த கான்டெஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணணும். டெல்லஸ் அபவுட் யுவர் ஃபேமிலி, ஏன்னா ஃபேமிலினா ஒரு கூட்டு முயற்சியால் தான் இந்த இது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னா இதில் வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்க? எங்கள் ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, தாத்தா பாட்டி அம்மா அப்பா வந்து இறந்துட்டார் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்துட்டார், மாமா சித்தி எல்லாரும் இருக்காங்க. யாருமே வந்து முதல் வந்து என்னை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அது வந்து மெயின் படின்னு சொல்லுவாங்களா? படின்னு சொல்லுவாங்களா? இல்லை அது கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் கரெக்டாக அந்த அன்னைக்கான சிலபஸ் அது ஓகே அதை முடிச்சுட்டு இது பண்ணேன் அவ்வளோதான், படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் டாக்டர் ஸ்ரீமதி கிஷன், அவங்க வந்து நான் வந்து 7th லேருந்தே ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பித்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்போசர் கிடையாது. ஓகே, நான் வந்து 2013 வந்து கான்டெஸ்ட் ஸ்பேஸ் கிட்ஸ்லியாக நடந்த கான்டெஸ்டில் வந்து ஜாயின் பண்ணி தான் மேம் இவங்க கூட ஜாயின் பண்ணி தான் இப்போ வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கே வந்து இப்போ நான் லீட் சயின்டிஸ்டாக இருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்படுத்திக்கணும்.
ஓகே, நிறைய நியூஸ் சேனலில் பேசியிருக்கீங்க, பைட் கொடுத்துருக்கீங்க. பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் பார்த்தேன், என்னன்னா உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு சால்ரிங் பண்ணுற மாதிரி, சால்ரி தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். அது எப்படிங்க, உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தீங்களா, இல்லை ஃபேமிலியே வந்து தமிழுக்கு ஒன்றை எழுத்தும் படத்தில் வர மாதிரி அந்த டெக்னாலஜி அந்த மாதிரி சில இருக்கு? அவங்க வந்து சித்தி, அம்மா கிடையாது, அவங்க வந்து சித்தி. ஸோ அவங்களும் எங்கள் டீமில் வந்து சால்ட்ரிங் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ டேட் வந்து ரிசர்ச் பண்ணும்போது எங்கள் சித்தி வந்து அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ரிசர்ச் சயின்ஸ் பற்றி தெரியும். ஸோ அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, எங்கள் டீமுக்கே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. அந்த டைம் மேனேஜ்மெண்ட், நீங்கள் டுவெல்த்து படிக்கும்போது படிக்கிறதுக்கே டைம் இருக்காதுன்னு தான் பல பேர் சொல்லிட்டுருப்பாங்க. அப்படி இருக்க பஸ்ஸில் ஸ்கூல் போயிட்டு இந்த வேலை பண்ணுவீங்களா, இல்லை ஸ்கூல்லாம் அப்புறம் இருட்டுப்பா நமக்கு மேலே சேட்டலைட் தான் முக்கியம்னு சொல்லி அதை கட்டடிச்சு வேலை பார்ப்பீங்களா? இல்லை அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு சப்ஜெக்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுதுன்னு நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது மேலே ஒரு க்ரேஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து டைமை வந்து மேனேஜ் பண்ணிப்பீங்க. நீங்கள் தனியாலாம் இது பண்ண தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ் ஆகிடும் டைம். முதல் கம்ப்யூட்டர்னு பார்க்கும்போது முதல்ல அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரூம் சைஸுக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிருந்தாங்க. அப்புறம் ஐசியும் சரி மதர் போர்டும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசு பண்ண போய் டேப்லெட்டு சின்ன சின்ன மொபைல்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வரதுக்குன்னா ஒரு ஸ்மாலராக எல்லாம் பண்ணுறது தான் காரணம். அதே மாதிரி சேட்டலைட் அப்படின்னா முன்னாடி ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இப்போ சிறுசாக பண்ணிங்கல்ல. ஸோ இதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு? இந்த கான்டெஸ்டோட சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி கிரியேட் பண்ணணும். அது எக்ஸாக்டாக 64 கிராம்ஸ் இருக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கிராம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து 4 சென்டிமீட்டர் கியூபுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து அவங்க கொடுத்த சேலஞ்ச். ஓகே. ஸோ வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹவ் 11 சென்சார், 11 சென்சார்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஆன்போர்ட் கம்ப்யூட்டர், ஸ்டோரேஜ் டிவைஸ், டேட்டா ஃபார்வேர்டிங் சிஸ்டம், இது எல்லாத்தையும் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் கியூப்குள்ளேனா அப்போ நாங்கள் 3.8 சென்டிமீட்டருக்குள்ளேயே ஃபிட் பண்ணியிருக்கோம் இப்போ. ஸோ இதை இவ்வளோ சின்னதாக இதுக்குள்ளே எல்லா காம்போனன்ஸையும் ஃபிட் பண்ணுறது தான் மிகப்பெரிய சேலஞ்ச். ஓகே. இது எவ்வளோ இன்வெஸ்ட் ஆச்சு இதுக்கு? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 to 1 lakh வரைக்கும், இன்க்ளூடிங் ஆல் திங்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ஆல் திங்ஸ். உங்கள் டீமில் மொத்தம் எத்தனை பேர்? அவங்களோட டீமில் மொத்தம் 7 பேர். பார்த்தீங்கன்னா வி ஹேவ் தனிஷ், he is the flight engineer. okay, okay, he will calculate that flight and the path adala okay, okay, simulate okay, pandrathu adala okay, pannuvaru okay. Vinay Bharadwaj, he was structural engineer. okay, Yagna Sai, avaru vandu pathinga technical engineer. Then Gopinath, biologist. Abdul Kasif, he is a lead technician. இது இல்லாமல் நாங்கள் இப்போ வந்து இன்னும் வந்து டீம்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறையா பேர் தான் வந்து ரிசர்ச்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்கள் ஆசை. ஸோ இதுக்காக வந்து நாங்கள் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா ஆர்கனைசேஷனே வருஷம் வருஷம் யங் சயின்டிஸ்ட் அப்படின்னு வந்து கான்டெஸ்ட் நடத்துவோம். ஸோ அதில் கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்காங்களோ சயின்ஸ் மேலே, ஸோ தே வில் ஜாயின் அவர் டீம். தே வில் எப்படி சொல்கிறது, அவங்களையும் வந்து ஒரு டீமில் கொண்டு வந்து ஒரு எக்ஸ்போசர் கொடுத்து இது பண்ணணும். ஓகே. உங்கள் டீமில் எல்லாருமே உங்கள் செட்டு தானா, இல்லை எல்லோரும் எப்படி? இல்லை பெரியவங்க இருக்காங்க, என்னை விட பெரியவங்க இருக்காங்க, சின்னவங்க இருக்காங்க. சுஜாதா அவர்கள் வந்து ரைட்டு தெரியும்ல உங்களுக்கு, அவர் வந்து சயின்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிதமாக எழுதுவாங்க. ஸோ அவங்கள இன்ஸ்பிரேஷன் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா, எப்படி நீங்கள் அது அவங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டு? சுஜாதா சாரோட புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் நிறையா. ஸோ அதில் வந்து நான் வந்து சின்ன வயசு ஒரு 5th standard, 4th standard படிக்கும்போது அந்த சில எளிய பரிசோதனைகள் அப்படின்னு வந்து சில புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. இப்போ நீங்கள் நாசாவில் சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க, ஏன் ஐஎஸ்ஆர்ஓ ட்ரை பண்ணாமல் ஓரளவு கான்டெஸ்ட் கிடச்சதுக்காக நாசாவா, இல்லை ஐஎஸ்ஆர்ஓ ஏன் விட்டுட்டீங்க? இல்லை இது வந்து கான்டெஸ்ட் ஆக்சுவலாக நடந்தது. நாங்கள் கான்டெஸ்ட்க்கு வந்து எங்கள் ப்ரொபோசல் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ எங்கள் ப்ரொபோசல் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நாசாவில் லான்ச் பண்ணுறோம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டிலேருந்து ஏதாவது ஒரு ராக்கெட் லான்ச் ஆகுது அப்படிங்கிறச்சுல உடனே ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தோன்னா, ஏன்டா இங்கே தண்ணி இருக்கான்னு பார்க்குறதில்ல, செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறீங்க, அதுக்கு லாட்டில் சேட்டலை அனுப்பிச்சிருக்கீங்க, ராக்கெட் அனுப்பிச்சிருக்கீங்க, அதுக்கு இத்தனை கோடி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த கமெண்ட் எதில் போடுவாங்க சொல்லுங்கள்? ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. ஃபேஸ்புக்கு என்ன வேணும்? இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் எப்படி வருது? சேட்டலைட் வேணும். ஸோ அந்த சேட்டலைட்டாகவே யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த மாதிரி கமெண்ட் போடுவோம். இல்லை அவங்க சொல்கிற கமெண்ட் என்ன அப்படின்னா வந்து, ஒரு இங்கே தண்ணி இல்லை, தண்ணிக்கு என்னலாம் வழின்னு யோசிக்க விட்டுட்டு ஏன் செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்குதா, இல்லை அங்கே தண்ணி இருக்குதா நீங்கள் பார்க்க ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படி கிடையாது. இது ஸ்பேஸ்ன்றது வந்து லாங் டேர்ம் விஷனாக தான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நாம் வந்து மூனையும் மார்ஸையும் வந்து ஹேபிடேட் பண்ணக்கூடிய
சூழ்நிலை வந்து கண்டிப்பாக எதிர்காலத்தில் வரும். ஓகேவா? இப்போ இன்றைக்கி இருக்கிற தண்ணி பிரச்சனையை வந்து ஒரு இன்னொரு சயின்டிஸ்ட் குரூப் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் நம்ம அட் த சேம் டைம் சைமல்டேனியஸ்லி நம்ம மற்ற பிளானட்ஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து அங்கே போய் ஹேபிடேட் பண்ணுறதுக்கு இப்போ இருந்து ஆரம்பித்தா தான் நம்ம இன்னொரு ரொம்ப ஒரு ஃப்யூச்சர்லையாவது நம்ம வந்து அங்கே போய் ஹேபிடேட் பண்ண முடியும். சோகரம் மாதிரி இடத்துல நம்ம ஹேபிடேட் பண்ண அவசியம் இருக்குதா இங்கே? இப்போ கண்டிப்பாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இருக்கும். இதனால் ஆக்சிஜன் அந்த மாதிரி பிரச்சனை வரும், அதனால் இருக்க வேண்டியது இல்லை. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏர்த்துக்கு, ஆஸ்ட்ராய்ட் அட்டாக்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நிறையா புது ரிசோர்ஸஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஸ்ட்ராய்ட் மைனிங்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இரிடியம்லாம் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ அதுலேருந்து நமக்கு ரிசோர்ஸ் கிடைக்குமோ நம்ம அங்கே போய் அதை எடுக்கணும். ஓகே, நீங்கள் டிசைன் பண்ண சேட்டலைட்டுக்கு வந்து அப்துல் கலாம் சார் பேர் வச்சுருக்கீங்க. அது ஒரு சந்தோஷம். அவரோட நேம் வைக்கிறது வந்து எப்படி சொல்கிறது எங்களுக்கு தெரில. வி பில்ட் அ சேட்டலைட், வி வாண்டட் டு நேம் இட். ஸோ கலாம் வாஸ் அவர் இன்ஸ்பிரேஷன். வி டோன்ட் டேக் ரோல் மாடல்ஸ். நாங்கள் வந்து ரோல் மாடல்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ நோ ஒன் இஸ் ரிப்ளேசபிள். ஓகே, ஓகேவா? ரெண்டாவது எடிசனாக வரணும்னு நாங்கள் விரும்பல. ஃபஸ்ட் ரிஃபாத்தா, ஃபஸ்ட் தனிஷ்கா, ஃபஸ்ட் வினயா வரணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ வி கெட் இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி வந்து கலாம் சாரும் வந்து எங்களோட இன்ஸ்பிரேஷனும், ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். ஸோ வந்து நாங்கள் அவரை வந்து ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணணும் அப்படின்னு அந்த நேம் வந்து வச்சோம். இப்போ இந்த நேரத்தில் அப்துல் கலாம் சாரை மிஸ் பண்ணுறீங்களா? அவங்க இருந்தால் இந்த சேட்டலைட் இப்போ பண்ணுறீங்கல்ல, இந்த விஷயம் இன்னொரு லெவல் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யா, கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். ஹி வில் பி ஹாப்பி டு சீ திஸ். ஓகே, ஹி மே பி. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க. இப்போ தான் வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நிறைய பேர் தெரிய வருது. ஸோ இனிமேல் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல்லேருந்தே ஸ்பேஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு காமனாக எல்லோரும் ஆக்சஸ் பண்ணக்கூடியன்னா டிஸ்கவரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்டர்நெட், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே வரணும் அப்படின்னா என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம்? கூகுளை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? அதே போதுங்களா? அதே போதும். நான் ஃபுல்லாக கூகுளிலேருந்து தான் கற்றுட்டேன் ஃபுல்லாக. அது வந்து எப்படின்னா கூகுளில் போய் நார்மலாக சர்ச் பண்ணுறது வேறு, டெக்னிக்கலாக சர்ச் பண்ணுறது வந்து வேறு. கூகுளை சர்ச், கூகுள் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு அவங்க கூகுள் பண்ணணும். ஓகே, ஓகே. தெர் இஸ் அது வந்து இன்டர்நெட்லேருந்து நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து அவங்கள மொதல் அலோவ் பண்ணணும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல், படி படின்னு ப்ரெஷர் பண்ணாமல் அவங்கள வந்து ரிசர்ச், அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இப்போ இந்த கொஸ்டின் கேட்குறேன்ல, இந்த கொஸ்டின் வந்து பெஹனும் சாங்கராக நினச்சிக்காதீங்க. உங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை உங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்க. உங்கள் ப்ளஸ் டூ மார்க் என்ன? 750, 62.5%. ஓகே, எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபேஸ்புக்கில் அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்களா, ஸ்னாப் எடுத்துகிட்டு இதை சொல்கிற எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக் எக்ஸ்பெக்டட் வேறு போட்டிருந்தீங்க. அதை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இருக்க சூழ்நிலையில் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ணுறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1200 1190 மேலே எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக வந்து திறமைசாலிகள் தான். அவங்கள வந்து நம்ம எதுவும் வந்து டிகிரேட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு திறமை இருக்குது, அவங்க அந்தளவுக்கு மெமரைஸ் பண்ணியிருக்காங்க. They deserve. அவங்க எல்லாம் மெமரி பண்ணியிருக்காங்க. ஸோ தே வில் பிகம் தே. ஸோ அவங்க போய் ஒரு பிஇ பண்ணுறாங்கன்னு வைங்க. ஸோ அவங்க வந்து டிகிரி ஹோல்டராக வராங்க, ஆனால் இன்ஜினியராக வராங்களா அப்படின்றத டவுட். அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா வந்து ஃபிசிக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக மக்கப் பண்ணிவிட்டு அவங்க சென்டம் எடுத்திருந்தாலும் அந்த க்வெஷ்சனவே வந்து நீங்கள் டெய்லி லைஃப்பில் வச்சு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னு வைங்களேன், தே வில் ஸ்டக் ஃபார் அட்லீஸ்ட் செகண்ட், ஒரு ஃபியூ செகண்ட்ஸாவது அவங்க யோசிப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, உங்களோட ப்ளஸ் டூ மார்க் இப்போ வாசிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, இவ்வளோ மார்க் வாங்கினீங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இதை வச்சு இன்ஸ்பிரேஷனலாக ப்ளஸ் டூ மார்க் ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. லாங்குவேஜில் ரிஃபாத் வாங்கின மார்க் 139, தமிழ் தமிழ் லாங்குவேஜ் தமிழ் 139 மார்க்ஸ், இங்கிலீஷில் 153, ஃபிசிக்ஸில் 132, கெமிஸ்ட்ரியில் 89, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 145, மேக்ஸில் 92. ஸோ டோட்டல் 750 மார்க்ஸ். 750 மார்க்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஏ என்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் பையனில் திட்டிருப்பீங்க. இந்த நேரத்தில் ஒரு சேட்டலைட் டிசைன் பண்ணி அதை நாசாக்கு அனுப்பி பறக்க விடுறதுக்கு தயாராக இருக்கார் நம்ம ரிஃபாத்து. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்றைக்குமே வந்து ஒரு மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சர் டிசைட் பண்ணுறதுக்கு இல்லை. விஜய் சார் வந்து டயலாக் சொல்லுவாங்க நண்பன் படத்தில், ஏஆர் ரகுமான் சார்கிட்ட போயிட்டு டெண்டுல்கர் மாதிரி பேட்ஸ்மேன் ஆகணும்னு அவங்க அப்பா சொன்னாலோ, இல்லை டெண்டுல்கர் கிட்ட போயிட்டு ஏஆர் ரகுமான் மாதிரி நீங்கள் வந்து மியூசிக் போகணும்னு சொன்னாலோ அவங்க நிலைமை என்ன இருக்கும்? அதே தான். அதே மாதிரி ரிஃபாத் அவர்களும் வந்து அவங்க பேஷனை எடுத்து அவங்க போனாங்க, அதுக்கு அவங்க பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க, அதனால தான் ரிஃபாத் அவங்களும் வந்து இந்த நிலமையில் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தாங்க, உங்கள் பையன் ப்ளஸ் டூவில் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கலாம், அதிகமாக வாங்கியிருக்கலாம், அவங்க பேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ண விடுங்க. அதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. அதுக்கடுத்த கொஸ்டின் ரிஃபாத், என்ன அப்படின்னா, இப்போது ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, இனிமேல் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுவாங்க,
இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கும் சரி அவங்க பேரண்ட்ஸுக்கும் சரி பேஷனை ஃபாலோ பண்ண விடுங்க, அல்லது நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை என்ன சொல்லுவீங்க? சிலருக்கு மார்க் எடுக்கணுன்றது பேஷனாக இருக்கும், ஸோ அவங்க மார்க் எடுக்கட்டும். சிலருக்கு வந்து வேறு ஃபீல்டில் போகணுன்னு பேஷன் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு கிரேட் வந்து ரொம்ப மோசமாக போகாமல் ஒரு ஆவரேஜ் மார்க் வந்தாலே போதும். இப்போ ப்ளஸ் டூ முடிஞ்சாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து பேச்சுலர் டிகிரி ஆகட்டும் மாஸ்டர் டிகிரி ஆகட்டும், இதில் பண்ணலான் இருக்கீங்க, என்ன ஐடியா? இல்லை நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபிசிக்ஸ் தான் எனக்கு பிடிக்கும், ஸோ பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் தான், நான் பண்ண போகிறேன். இங்கே தானா இல்லை வேறு எங்கேயும்? இல்லை இங்கே தான், சென்னையில் தான் பண்ணலான் இருக்கேன். ஓகே, சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ ஐன்ஸ்டீன் அவர்கள் வந்து ஈஸி கூட எம்சி ஸ்கேர் சொல்லியிருக்காங்க, இதே விஷயத்தையும் வந்து நாளைக்கு வேற ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு இல்லை ஈஸி கூட எம்சி ஸ்கோர் கிடையாதுன்னு சொல்லி டிரைவ் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் சயின்ஸ் டெக்னாலஜி போய்கிட்டே இருக்கும், நாலு நாள் அவங்க சொல்கிறது எப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இது இப்படி இருக்கும்போது சயின்ஸ் அப்படிங்கிறத மக்கள் எவ்வளோ தூரம் நம்பலாம்? கண்டிப்பாக சயின்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபேண்டசி வேர்ல்ட் மாதிரி சயின்ஸ்ன்றது, ஒவ்வொரு நாளும் வந்து புதுசாக வந்துகிட்டே இருக்கும். முதல் நாள் கண்டுபிடிச்சது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ஆகிடும். அதான், ஸோ அதனால் நீங்களும் அது கூட சேர்ந்து உங்களை அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கணும். ஓகே, இல்லாட்டி நீங்கள் வந்து பின்னாடி நின்றுவீங்க, அவ்வளோதான். ஸோ வந்து டே பை டே நீங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் சயின்ஸ் கூட சேர்ந்து. ஓகே, அண்ட் இன்னொரு திங், நீங்கள் வந்து சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இவ்வளோ ஆர்வமாக இருந்தாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆர்வமாக இருப்பீங்க? நீங்கள் சயின்ஸை தாண்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்பிக்கை வைப்பீங்களா, ஸ்பிரிச்சுவாலிட்டி தாண்டி சயின்ஸில் நம்பிக்கை உண்டா? இல்லை நாங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ வி ப்ரே காட். நாங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஸோ வி ப்ரே டு காட் பிஃபோர் டூயிங் மிஷன்ஸ் லைக் தட். நார்மல் நார்மல் பர்சன் வித் காட் பிலீஃப். ஓகே, அமெரிக்கா 19 டைம்ஸ், ரஷ்யா 16 டைம்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு சேட்டலைட் அனுப்பணும் அப்படின்னு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனாங்க, நாம் ஃபஸ்ட் டைமில் மங்கல்யான் அப்படிங்கிற சேட்டலைட் அனுப்பிச்சு சக்ஸஸ் ஆகிட்டோம். இந்த மாதிரி ஸ்பேஸ் அப்படிங்கிற விஷயத்தில் இந்தியா எவ்வளோ தூரம் முன்னோடியாக இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு அட்மிட் தே ட்ரைட் இன் 1950s அண்ட் 60s. ஓகே, ஓகே, வி ஹேவ் ட்ரைட் இன் 2010 ஆஃப்டர். ஓகே, ஸோ அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக அவங்க பெரிய விஷயம் வந்து நம்ம பாராட்டி தான். ஏன்னா வந்து அன்னைக்கு அப்போலோவில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் வந்து இன்னைக்கு நாம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனை விட பவர் வந்து ரொம்ப கம்மி. அதை வச்சு அவங்க மூனுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க, ஸோ வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான். பட் ஆனால் இந்தியன்ஸ் நாம வந்து குட் அட் ரெடியூசிங் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுல எப்படி பைக் வாங்குவோம் மைலேஜ் பார்க்குறோமோ அதே மாதிரி காஸ்ட் கண்டிப்பாக, ஏன்னா மோர் எக்கனாமிக்கலாக இருக்கும் எப்பயுமே, எக்கனாமி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து கண்டிப்பாக கண்ட்ரி லைக் இந்தியா வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து மார்ஸ் வந்து மார்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரோப் வந்து அனுப்பினது கண்டிப்பாக பெருமை கொடுப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னாலே வந்து இருட்டு அப்படின்னு சொல்லி பயம் ஒன்று ஃபஸ்ட் இருக்கும். ஸ்பேஸ்னா இங்கேயோ நம்ம பக்கத்தில் ஆக்சசிபிளாக கிடையாது, ரிமோட் ஏரியா மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ ஸ்பேஸ் அப்படிங்கிற பற்றி பயம் இல்லாமல் இருக்குன்னா என்னலாம் சொல்லுவீங்க? முதல் வந்து நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்குள்ளே வரணுண்டா ஸ்பேஸ் வந்து எக்ஸாக்ரேட் பண்ணக்கூடாது. ஓ ஸ்பேஸ், அதில் வந்து காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும், காஸ்ட்லியான பேலோடு தான் போடணும், ஸ்பேஸ்னால காஸ்ட்லி, அப்படி வந்து எக்ஸாக்ரேட் பண்ணுறதை நிறுத்திட்டு நீங்கள் ஃபீல்ட் ரியாலிட்டியிலேருந்து யோசிக்கணும். ஓகே, ஓகே, ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் ஸ்பேஸை வந்து ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்காம ஸ்பேஸ் குறியில் அப்படி பார்த்தா தான் உங்களால் அதில் வந்து ப்ரோக்ரெஸ் பண்ண முடியும். ஓகே, ஒவ்வொரு ஃபீல்டுமே வந்து பேஷன் இருந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும், அது வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி தான் ஸ்பேஸில் ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பேஷன் இருந்தால் மட்டும் தான் முடியும். ஏன்னா என்னை கேட்டால் முனிவர் தவம் இருக்க மாதிரி தான் சொல்லுவேன், ஏன்னா அதுக்கு வந்து படிச்சிருந்தால் மட்டும் காணாது, உடல் அதுக்கு உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கணும், ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன டிப் சொல்லுவீங்க? ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெம்மில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும், சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு வந்து ஸ்டெம் எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது ரெண்டும் அவங்க பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளஸ் டூவில் 750 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க எல்லாம் சேர்த்து, இப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு மார்க் வாங்கியிருக்கீங்க பட் இங்கே ஒரு எக்ஸலண்ட் ஆகி பயங்கரமாக இருக்கீங்க, ஸோ இந்த இதுக்கும் இதுக்கும் வந்து லிங்க் இல்லையோ பிரிட்ஜ் இல்லையோ நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ப்ளஸ் டூ எழுதுன வந்து செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் வந்து ப்ளஸ் டூ வந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் சேர்ந்துட்டு சம் ஹெல்த் ரீசன். ஓகே, ஓகே. ஸோ நான் இப்போ வந்து நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முன்னாடி தான் ஜாயினே பண்ணனேன் ப்ளஸ் டூ. ஸோ அந்த ஷார்ட் டேர்மில் சும்மா படிச்சுட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதினேன், அதுக்கப்புறம் மாடல் போர்டு எழுதினேன். ஒரு கிளாஸ் டெஸ்ட் கூட எழுதலை இந்த வருஷம், ஒரு கிளாஸ் டெஸ்ட் கூட எழுதலை, டைரெக்டாக மாடல் போர்டு தான் ரைட் பண்ணேன். ஓகே, மாடல் போர்டு முடிச்சுட்டு அப்படியே போர்டு எக்ஸாம்ஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட்லாம் படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. யா, அதில் வந்து அறிவியலும் சரி ரிலேஷன்ஷிப்பும் சரி அப்படி ஈக்குவலாக செமையாக காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னது? எனக்கு வந்து இன்டர்ஸ்டெல்லார் படத்தை விட ஆர்மகெடான் அப்படின்ற படம் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, ஆர்மகெடான் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த ஆர்மகெடானில் வந்து பேக்கப் பிளான் இல்லையா அப்படின்னு வந்து நாசா சயின்டிஸ்ட்டை பார்த்து ஹீரோ வந்து அவர் கேட்பார். ஸோ அந்த இதில் தான் வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா, ஸோ ஓகே எந்த ஒரு பிளான் பண்ணாலும் ஒரு பேக்கப் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து எங்களுக்கு அந்த இடத்துல இருந்து தான் வரும். அதே மாதிரி அந்த படத்தில் வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகாதப்ப அவரே வந்து ஆஸ்ட்ராய்டில் போய் அந்த பாம்பை வந்து மேனுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பார், அவரும் சேர்ந்து அதோடு இறந்துருவார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எமோஷனலாக இருக்கும். ஓகே, உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, என்ன பண்ண போகிறீங்க? ஆஸ்ட்ரோனாட் ஆகணும் ஆசை இருக்கா இல்லை சேட்டலைட்டில் வேறு ஏதாவது பண்ணணும் உங்களுக்கு தான் ஆசை இருக்குதா? இல்லை, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் ரிசர்ச் பண்ணணும், நாட் ஓன்லி சேட்டலைட், வி ஆர் டூயிங் அபவுட் ரிசர்ச் அபவுட் அக்ரிகல்ச்சர் இன் ஸ்பேஸ் லைக் தட் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயே வந்து இந்த சேட்டலைட்லேயே வந்து சில சீட் சாம்பிள்லாம் அனுப்புகிறோம், ஸ்பேஸ்லேருந்து சீட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அதெல்லாம் ரிசர்ச் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து எங்களோட இமீடியட்டாக இப்போ அடுத்து குறுகிய காலம் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து மோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஓகே, பல பேர் நல்லா டேலண்டோட இருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸும் சரியான அந்த பாத்தும் கிடைக்கிறதில்ல. ஸோ எங்கள் ஸ்பேஸ் கிட்ஸ் இண்டியா ஆர்கனைசேஷன் வந்து ஸோ அந்த மாதிரி டேலண்ட்ஸ் வந்து வி ஆர் சர்ச்சிங். ஸோ அவங்கள வந்து இன்னும் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரணும். லாங் டேர்ம் மிஷன் பார்த்தீங்கன்னா லைக் நாங்கள் சொன்னோம் பாருங்கள், தனியாக ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனே வந்து உருவாக்கணும், ப்ரைவேட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். ஓகே, அமெரிக்கா மூணில் கால் வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கா உண்மையில் அந்த இதில் போனாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதில் இந்த சேட்டலைட்டை கூட தான் இது டெப்ரிஸ்னு ஒரு கமெண்ட் வந்து ஃபேஸ்புக்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டிப்பாக வந்து நான் மூன் லேண்டிங் வந்து நான் நம்புவேன். பிகாஸ் அந்த இடத்துல அந்த ஃப்ளாக் பறக்குது, நான் காற்றடிக்கா அப்படி பறக்க காற்று உண்டா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த விதத்தில் நம்புறீங்க, அந்த உறுதித்தன்மைங்கிறத எதை வச்சு நம்புறீங்க? இல்லை அப்படி சொல்ல வரல, ஃப்ளாக் பறக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ளாகை வந்து நீங்கள் அங்கே வந்து மூணில் வந்து கிராவிட்டி வந்து கம்மி, ரொம்ப கம்மி. ஸோ ஒரு ஃப்ளாக் இப்படி எடுத்து வச்சுட்டீங்கன்னு வைங்க, இப்படி வச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா அது கீழே விழுகாது, அது அப்படியே அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் இன்னும் அந்த டிபேட் வந்து போயிட்டே தான் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஐ வியூஸ் இருக்கும். ஏன்னா வந்து மூணு லேண்டிங் வந்து இல்லை கரெக்ட், பட் இருந்தாலும் சயின்ஸில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து புரிய வச்சிடலாம், ஐ மீன் ப்ரூஃபோட புரிய வச்சிடலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் மூணில் அமெரிக்கா வந்து கால் வச்சாங்க அப்படிங்கிறத நமக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும்ல, அதில் ஏதாவது ரெண்டு ரீசன் சொன்னீங்கன்னா அவன் பார்க்குறவங்களுக்கு சம்திங் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும்ல. ஸோ தே ஹாவ் டு, இது வந்து நான் சொல்லி வந்து புரியறது வந்து ரொம்ப டஃப், ஏன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பார்ட். ஓகே, ஸோ வந்து இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கனா இப்போ வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஆர்டிக்கலை திறந்து கூட பார்க்க மாட்டாங்க, ஹெட்லைனை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ வந்து இப்போ மூன் லேண்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சயின்ஸ் இதாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, முதல் வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா, நானே வந்து மீம் கிரியேட்டர் தான், நான் மீம் கிரியேட் பண்ணுவேன். ஸோ ஆனால் வந்து ஒரு மீமை மட்டும் பார்த்துட்டு அந்த ரெண்டு லைனில் பார்த்துட்டு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது வந்து சரி இருக்காது. மீம் வந்து உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை கொடுக்கும்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு ஹெட்லைன் வந்து ஒரு டாப்பிக்கை கொடுக்குன்னு வச்சுக்கலாம், அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணணும். அதை நீங்கள் பண்ணாமல் அதை பற்றி நெகட்டிவாக பேசுறது வந்து தப்பு. ஓகே ஐஎஸ்ஆர்ஓ, இப்போ இந்த இதுக்கு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் எவ்வளோ தூரம் இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்களா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்போ பண்ணிட்டுருக்காங்க? ஐஎஸ்ஆர்ஓ டு ஹேவ் ப்ரோக்ராம்ஸ், அவங்க வந்து பிக் காலேஜஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து சம் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது ஐஎஸ்ஆர்ஓவில். பட் வந்து இன்னும் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கான்டெஸ்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா லைக் நாசா மாதிரி லாஸாலலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்டெஸ்ட் வந்து நீங்கள் அந்த எஜுகேஷன் எக்ஸ்பிரஸ் மெயில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் கான்டெஸ்ட், அவ்வளோ கான்டெஸ்ட் வெபினார்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து இப்போலேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க. ஓகே, அடுத்து ஒரு வந்து இந்த கொஸ்டின் கரெக்டாக தெரில, நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்டிங்லேயும் வந்து இந்த வருஷம் உலகம் அழிஞ்சிரும் மாயன் கேன்ற சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் கன்ஃபார்ம்டா வாங்கின கடனெலாம் அடைக்க வேணாம் அப்படி மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதனடா புது பள்ளியாக இருக்காங்க, அந்த அதுதான் வந்து மைண்டில் வரும். ஸோ உலகம் அழியிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இருக்கலாம், நீங்களும் அதுதான் ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன், ஓகே இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். இல்லை அப்பப்போ திரும்பி வந்து இந்த கல் வருது பூமியோட பத்து மடங்கு பெரிய கல்லாம் வருதுக்காங்களே, அதெல்லாம் வந்து உண்மைதானா? அப்படி வந்திருந்தா இந்நேரம் பூமி இல்ல, டிராவல் ஆந்தி வேல இருக்குங்களே. ஆமா ஆந்தி வே, ஆமா வடபழனி டு மத்திய கையில சாந்த வேல இருக்கு, டிராபிக் ப்ராப்ளம் அதனால கொஞ்சம் நேரம் வெயிட்டிங்ல இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ தட் இஸ் ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன், வர அழியலாம் அழியாமலும் போகலாம்.
ஆனா அதுக்குள்ள நாம வேற எங்கயாவது போயிரோம் அதுக்காக ரிசர்ச் வந்து நடந்துட்டே சோ அதுக்கு இன்ஹாபிட் பண்றதுக்காக இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிங்க சோ ஓகே थैंक यू ரிஃபாத் थैங்க்ஸ் ஃபார் தி டைம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதே மாதிரி சாதனைகள் பண்ணோம் இப்போ நீங்க பண்ணுக சேட்டலைட் வந்து நாசாக்கு போணும் மென்மேல் சாதனைகள் படைக்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை ஓகே थैங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் டைம் थैंक यू ரிஃபாத் அவர்களோட இன்டர்வியூ பாத்தீங்க அல்லவா ரிஃபாத் அவர்களுக்கு யாதுமாகி இருந்து அவங்க ட்ரெயின் பண்ண ஸ்ரீமதி டைரக்டர் ஆஃப் ஸ்பேஸ் கிட்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்ககிட்ட நிறைய விஷயம் பேசியிருக்கோம் ரிஃபாத் அவர்கள் வந்து எப்படி முன்னிருந்தே இந்த மாதிரி துருதுருந்தா இருப்பாங்களா அண்ட் உமனோட பங்கு வந்து இந்தியாவில் ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இதுக்கு என்னெல்லாம் ரீசன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பேசியிருக்கோம் இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கல்ல அதே மாதிரி இந்த இன்டர்வியூ பார்த்துருங்க ஒன் பிளஸ் ஒன் தமாக்கா ஆஃபர் வணக்கம் மேம் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிஃபாத் அப்படிங்கவங்க வந்து இதில் எவ்வளோ தூரம் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க இன்வால்வ் ஆகிருப்பாங்க இன்றைக்கி நிறைய மீடியாக்களை நாசாவை திரும்பி பார்க்க வச்சாலும் முன்னாடிலேருந்து துருதுருப்பாக தான் இருப்பாரா ரொம்பவே துருதுருப்பாக ஏன்னா கடந்த 5 வருஷமாக வந்து ஸ்பேஸ் கிட்ஸோடு இருக்காரு அண்ட் மேம்லேருந்து த ஜேர்னி இஸ் பிகம் இன் டு மாம் ஓகே ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஒன்லி வி ஷேர் அண்ட் எவ்ரிடே வந்து எங்கள் டைம் வந்து நைட் 11 o'clock ஸ்டார்ட் ஆகும் காலையில் 4:30 வரைக்கும் முடியும் ஓகே அவ்வளோ டிஸ்கஷன்ஸ் இது பண்ணலாமா அது பண்ணலாமா இதே தான் பண்ணிகிட்டு இருப்போம் ரீசர்ச் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் ஒரு 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 தீப்பொறி அதுதான் சொல்லணும் தீப்பொறி இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபயராக அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே ஃபாரின் நிறைய உமன் வந்து ஸ்பேஸ் இந்த மாதிரி விஷயங்களில் இன்வால்வ் ஆகி நிறைய டெக்னாலஜியில் இருக்காங்க பட் நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது உமன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பேஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்களே ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்த விஷயத்தில் என்ன ரீசன் இது ப்ரிடாமினாக பார்க்கணும் அப்படின்னா வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் இந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் தான் வந்து பெண் குழந்தைகள் படிக்கலாம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது அதை தாண்டி இப்போ வந்து என்ஜினியரிங்னு கொஞ்சம் ஒரு என்ஜினியரிங் மெடிசன் அப்படின்னு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு தாட் என்ன ஆகுதுன்னா என்ஜினியரிங் படித்தா என்ஜினியரிங் மாப்பில் வரணும் ஓகே மெடிசன் படித்தா மெடிசன் மாப்பில் வரணும் ஆஸ்ட்ரோநாட் அஸ்ட்ரானமி ஆஸ்ட்ரோநாட் ஆகணுங்கிற ஒரு பொண்ணு தெரிஞ்சதுன்னா எங்கேயாவது ஆஸ்ட்ரோநாட் மாப்பிளையே கூட்டிகிட்டு வருது எல்லாமே வந்து அந்த கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளதான் வந்து அதனால தான் வந்து இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு முன்னேற முடியல தேங்க்ஸ் லாட் மேம் தேங்க்ஸ் லாட் ஃபார் டைம் ரிஃபாத் அவர்கள் வந்து இதே மாதிரி மென்மேலும் பல சாதனைகள் புரியணும் நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷன் மூலமாக நிறைய பேர் எஜுகேட் பண்ணணும் ஸ்பேஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை நிச்சயமாக வேற ஒரு இன்டர்வியூவில் டீட்டெயிலாக இதை பற்றி நிறைய விஷயம் பேசலாம் மேம் இந்த மனதின் எபிசோடில் யங் சயின்டிஸ்ட் ரிஃபாத் அவங்களோட இன்ட்ராக்ஷன்ல உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படிங்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கேட்க முடியடா அப்படின்னு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் போன மழை தெரிஞ்ச எபிசோட்லையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுலேயும் தீபா ஆத்திரே அவங்க இன்ட்ராக்ஷனில் பார்ட் 2 வீடியோவில் கார்த்திகேயன் அப்படிங்கிற வந்து ப்ரோ ஆஃப்டர் ஹியரிங் யூஆர் யூ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ஸ்மோக் ஐ கெட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ கீப் இட் அப் அண்ட் யுவர் ரோல் மாடல் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வந்து பொதுவாகவே எங்களுக்கே வந்து இவ்வளோ ரோல் மாடல் ஏன்னா நாங்கள் நிறைய விஷயம் கேட்போம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி ரொம்ப கருத்தாக வேறு பேசுவார் ஏற்கனவே ஒரு ஷோ வேறு பண்ணிட்டுருக்காருல்ல ஸோ ஒன்லி போதனைகள் தான் அவர் கொடுப்பாத்தவரை போதை அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இவர் வந்து அடிமை கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதாச்சும் ஒரு சஜஷன் கேட்கணும் அப்படின்னா உடனே கான்டாக்ட் மிஸ்டர் அவருடைய படம் போதும் அதுக்கடுத்த கமெண்டில் சக்கரவர்த்தி யார் அப்படிங்கிறவர் வந்து நக்கீரன் அவங்களோட இன்ட்ராக்ஷனில் ப்ரோ இட்ஸ் அ வெரி குட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தம்ப்நெயில் இமேஜை பார்த்து தான் கிளிக் பண்ண வரோம் இந்த வீடியோவில் வந்து ஒரு அன்மேர்டு மேனும் சரி அன்மேர்டு உமனும் சரி ஹோட்டலில் தங்கலாமா அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சுருந்தோம் அந்த டைட்டில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு எனக்கு என்ன சொல்கிறீங்க ஆஷிக் இல்லை இதில் ஒன்றும் பெருசாக தப்பாக தெரியல ஏன்னா கண்டென்ட் அப்படி ஏன்னா எந்த ஒரு சட்டத்துலேயும் வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணும் கல்யாணம் ஆகாத ஆணும் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கக்கூடாது அப்படின்னு கிடையாது ஸோ அதனால் இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ சில விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங் ஆகுது இந்த டைட்டில்னால என்ன சொல்லுவாங்க அந்த டைட்டில்லாம் எப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவடை ஆ சொல்கிற மாதிரி இல்லை நீங்களே சொல்லியிருக்கீங்களே ஏன்னா வீட்டில் பெண்கள் தனியாக இருக்கும்போது செய்ய வேண்டிய 10 விஷயங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஹீரோனோட மறுமுகத்தை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி போடுவாங்க அது பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது வைரல் ஆகுது ஸோ அந்த மாதிரி டைட்டில் வைக்கலையே வைக்கலாம் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு வந்து நாங்கள் அப்படியே ஏற்றுக்குவோம் மொத்தத்தில் வந்துட்டு இதுவும் தப்பு இல்லையே இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண நினைச்சோம் அதுக்காக தான் டைட்டில் வச்சிரும் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஷேர் பண்ணுறீங்க அதுக்கடுத்த கமெண்ட்டில் சர்விகா அப்படிங்கிறவங்க வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூ பட் நீங்கள் எத்தனை தடவை ஓகே ஓகே சொல்லுவீங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்க இனிமேல் இந்த மாதிரி சொல்ல மாட்டோம் ஓகேங்களா இப்போ தானே சொன்னீங்க அதுக்குள்ளே இவர் வந்து எத்தனை ஓகே சொல்கிற பாருங்க இனிமேல் அவர் வந்து அடிக்கடி வந்து ஓகே ஓகே அப்படின்னா சொல்ல மாட்டார் அதுக்கு பதில் ஹும் ஹம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுவார் அதுக்கு வந்து நான் கேரண்டி அப்புறம் ஆஷிக் உங்கள் இன்டர்வியூ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதா இருக்காங்க அப்போ அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை சொன்னேன் சும்மா சொன்னேன்